சூரியனோட ஒரு பகுதி திடீரென தனியா உடைஞ்சு அதனுடைய மேல்புறத்துல சுத்திட்டு வருது. இது தொடர்பான படங்களும் இன்டர்நெட்ல பெரும் புயலை கிளப்பி உள்ளன. பூமி உள்ளிட்ட சூரிய குடும்பத்துல இருக்கக்கூடிய எல்லா கிரகங்களும் சூரியனை சுத்திட்டு வருவது எல்லாருக்குமே தெரியும். பூமியில வாழக்கூடிய எல்லா உயிரினங்களுக்கும் சூரியன் தான் அடிப்படை ஆதாரமா இருக்கு. சூரிய கதிர்கள் தான் இங்க எல்லா உயிரினங்களுக்கும் அடிப்படை. இந்த சக்தி வாய்ந்த சூரியன் பத்தி கூடுதலா பல தகவல்களை தெரிந்து கொள்ள பல்வேறு நாடுகளும் தீவிர ஆராய்ச்சியில ஈடுபட்டு வராங்க. வழக்கம் போல அமெரிக்காவின் நாசா தான் சூரியன் குறித்த ஆய்விலையும் இப்ப முன்னணிலை இருக்கு. இந்த நிலையில தான் இப்ப சூரியன்ல நிகழ்ந்திருக்கும் மாற்றத்தையும் ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது சூரியனின் ஒரு பெரிய பகுதி அதன் மேற்பரப்புல இருந்து உடைஞ்சு அதனுடைய வடதுருவத்தை சுத்தி ஒரு சூறாவளி போன்ற சுழற்சியை உருவாக்கி இருக்கு. இது எப்படி நடைபெற்றது என்பதை கண்டுபிடிக்க முயற்சியில இப்ப ஆராய்ச்சியாளர்களும் இறங்கி உள்ளனர். இது தொடர்பான வீடியோவும் இப்ப இன்டர்நெட்ல வேகமா பரவிட்டு வருது. இந்த நிகழ்வு நாசாவின் ஜேம்ஸ் வெப் டெலிஸ்கோப் மூலமா கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஆய்வாளர் டாக்டர் தமிதா ஸ்கோவ் என்பவர் தன்னுடைய ட்விட்டர்ல இதை போட்டிருக்காரு. சூரியன்ல இருந்து எப்போதுமே சோலார் ஸ்டாம் வெளியாகும். இது சில நேரங்கள்ல பூமியில இருக்கக்கூடிய தகவல் தொடர்புகளை கூட பாதிக்கும். எனவே சூரியன்ல என்ன நடைபெற்றாலும் அது விஞ்ஞானிகளுக்கும் கவலையை ஏற்படுத்தும். இதன் காரணமா தன் விஞ்ஞானிகளும் இப்ப இது தொடர்பான தீவிர ஆராய்ச்சியிலையும் ஈடுபட்டுள்ளனர். இது குறித்து ஆய்வாளர் தமிதா ஸ்கோவ் தன்னுடைய ட்விட்டர்ல சொல்லும் போது, சூரியன்ல வடக்கின் முக்கிய பொருள் பிரிந்து இப்ப நம்முடைய நட்சத்திரத்தின் வடதுருவத்தை நோக்கி ஒரு பெரிய சூறாவளி போன்ற ஒன்றை உருவாக்கிட்டு வருது. அங்க ஏன் இப்படி நடந்திருக்குங்கிறத கண்டுபிடிக்கக்கூடிய முயற்சிகளையும் இறங்கி ஏற்கனும் அவர் பதிவிட்டிருக்காரு. சூரியனின் மேற்பரப்புல இருந்து வெளிப்புறமா விரிவடையும். கடந்த காலங்களிலும் இது போல பல நிகழ்வுகள் நடைபெற்று உள்ளன. ஆனா இந்த தடவை அது தனியா பிரிந்து வந்து ஒரு பெரிய சுழலை உருவாக்கியதே ஆய்வாளர்களை ஆச்சரியப்பட வச்சிருக்கு. தொடர்ந்து பல வருஷமா சூரியன் குறித்த ஆய்வுகளை மேற்கொண்டு வரக்கூடிய அமெரிக்க தேசிய வளிமண்டல ஆராய்ச்சி மையத்தின் ஆய்வாளர் ஸ்காட் மெக்கின்டோஷ் இது பத்தி சொல்லும் போது, சூரியன்ல முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதி உடையும் போது இவ்வளவு பெரிய சுழல் ஏற்படுவதை நான் ஒருபோதும் பார்த்தது கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு. இவர் மட்டும் இல்லாமல் பல ஆராய்ச்சியாளர்களும் இந்த நிகழ்வை ஆச்சரியத்தோட பாக்குறாங்க. இது ஏன் இப்படி நடந்துச்சு, இதனால பூமிக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படுமா என்பது குறித்தும் ஆய்வாளர்கள் தீவிர ஆராய்ச்சியில ஈடுபட்டு வராங்க. பூமியில இருந்தபடியே விஞ்ஞானிகள் 24 மணி நேரமும் சூரியனை கண்காணிச்சிட்டு வராங்க. இருந்த போதும் அது பல ஆச்சரியங்களை நமக்கு கொடுத்துட்டே தான் இருக்கு. உதாரணமா இந்த மாசத்தோட தொடக்கத்துல சூரியன்ல இருந்து வந்த சக்தி வாய்ந்த சோலார் பிளேர் பூமியில தகவல் தொடர்பையும் தற்காலிகமா காலி பண்ணுச்சு. இப்ப வரைக்கும் சூரியனின் ஒரு பகுதி இப்படியே தனியா பிரிஞ்சதுன்னா பூமிக்கு ஆபத்து ஏற்படுவதற்கான எந்த ஒரு வாய்ப்பையும் விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கல. இருப்பினும் சூரியனின் காந்தப்புலத்தின் தலைகள் மாற்றத்தோட இது தொடர்புடையதா இருக்கலாம் சந்தேகிக்கிறாங்க. அதாவது ஒவ்வொரு 11 வருஷத்துக்கு ஒரு முறையும் சூரியனோட காந்தப்புலன் தலைகீழா மாறும். அதுக்கும் இப்ப ஏற்பட்டு இருக்கக்கூடிய நிகழ்வுக்கும் தொடர்பு இருக்குமாங்கிற கோணத்திலையும் விஞ்ஞானிகள் ஆய்வு பண்ணிட்டு வராங்க.